இந்த வீடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா யூடியூப்ல வந்து நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன அப்டேட் கூட உங்களோட யூடியூப் சேனலில் பாதிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இப்போ கொடுத்துருக்க அப்டேட் வந்து ஒரு சேடான அப்டேட் தான். அந்த அப்டேட் என்னென்ட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன தான் வந்து நம்மளோட லேப்டாப் அல்லது பிசியில் வந்து நம்மளோட சேனலை வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம டேஷ்போர்டை யூஸ் பண்ணாலும், சப்போஸ் நம்ம மொபைல் வந்து கண்டிப்பாக வந்து அந்த யூடியூப் ஸ்டுடியோங்கிற ஆப் வச்சுருப்போம். நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போனோன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸ்டார்டிங் 31 hours டு ஹெல்ப் ப்ரொடக்ட் யூடியூப் கம்யூனிட்டி யூஆர்ஸ் இன் ஷார்ட் கமெண்ட்ஸ். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நம்மளோட கிரியேட்டர் இருக்காங்களா, அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து பெரிய வீடியோ போடுறதுக்கு போல எல்லாருமே வந்து இந்த ஷார்ட் வீடியோ வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து இப்போ ஏர்னிங்ஸ் கொண்டு வந்துட்டாங்களா, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வந்து அவங்களோட அதாவது அவங்களோட கமெண்ட்ஸில் வந்து லிங்க்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன வீடியோ போடாலுமே அது உங்களுக்கு வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ட்ரெண்டாகி கொடுத்துரும். அதில் வந்து நீங்கள் வந்து லிங்க்ஸ் கொடுக்குறது, இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து இந்த பிரைட் ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறனால வந்து நிறையா வந்து ஃபேக்காக வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிற காரணத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 31 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல லிங்க் கொடுக்க முடியாது. அதாவது நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் சரி, இல்லை வந்து உங்களோட அந்த ஷார்ட்ஸ் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல அதுலேயும் சரி, இனிமேல் வந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு லாங் வீடியோ போட்டிங்கன்னா அந்த லாங் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு நல்ல அப்டேட்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சைட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஒன் சைட் பார்க்கும்போது அது ஒரு தேவையில்லாத அப்டேட் தான் தோணுது.